வணக்கம். தமிழ் நிமிடன். தமிழக அரசு அறிவித்தபடி ரேஷன் கடைகளில் அரிசி கார்டுதாரர்களுக்கு கொரோனா ஊரடங்கு கால நிவாரணத்தின் முதல் தவணையான 2000 ரூபாய் இன்று முதல் வழங்கப்படுகிறது. முதல்வராக பொறுப்பேற்ற திரு ஸ்டாலின் அவர்கள் 2.7 கோடி அரிசி அட்டைதாரர்களுக்கு கொரோனா ஊரடங்கு கால நிவாரணமாக தலா 4000 ரூபாய் வழங்க உத்தரவிட்டார். அந்த தொகை 2 தவணையாக வழங்கப்பட உள்ளது. அதில் முதல் தவணையான 2000 ரூபாய் வழங்கும் திட்டத்தை சென்னை தலைமைச் செயலகத்தில் 10ஆம் தேதி ஸ்டாலின் துவங்கி வைத்தார். 15ஆம் தேதி முதல் அட்டைதாரர்களுக்கு ரேஷன் கடை மூலம் பணம் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டது. இதற்காக 4.153 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. முதல் தவணை நிவாரணத் தொகை வழங்கும் பணி ரேஷன் கடைகளில் இன்று காலை 8 மணிக்கு துவங்கி மதியம் 12 மணி வரை வழங்கப்பட்டது. அடுத்த ஒரு வாரத்திற்கு நிவாரணத் தொகை தொடர்ந்து வழங்கப்படும். ரேஷன் கடைகளில் கூட்டம் சேருவதை தடுக்க சமூக இடைவெளியை பின்பற்றி தினமும் தலா 1 கடையில் 200 கார்டுதாரர்களுக்கு மட்டும் நிவாரணத் தொகை வழங்கப்படுகிறது. இதற்காக கடைகளுக்கு எந்த தேதி நேரத்திற்கு வர வேண்டும் என்ற விவரங்கள் அடங்கிய டோக்கன்களை ரேஷன் ஊழியர்கள் அட்டைதாரர்களின் வீடுகளில் முன்கூட்டியே வழங்கியுள்ளனர். ரேஷன் கடைகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதுடன் நிவாரணத் தொகை வழங்கும் பணியை உன்னிப்பாக கவனிக்குமாறு மாவட்ட கலெக்டர்களை அரசு அறிவுறுத்தியுள்ளது. 2ஆம் தவணை நிவாரணத் தொகை அடுத்த மாதம் வழங்கப்பட உள்ளது. இதுபோன்ற செய்திகளை தொடர்ந்து தெரிந்து கொள்ள தமிழ் நிமிடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நன்றி.